கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரிலே 20வது செய்தியிலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற இந்த தொடரின் 20வது பகுதிக்கு கிரீடமா கேன்சரா என்ற தலைப்பை உங்கள் முன்னதாக நான் வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் எடுத்திருந்த ஒவ்வொரு வகுப்பையும் நீங்கள் நம்முடைய பிளேலிஸ்டிலே சென்று பார்க்க முடியும். குடும்பத்திலே கிறிஸ்தவம் இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் சனிக்கிழமை தோறும் நேரலையிலே யூடியூப்லே நாம் பார்த்து வருகிறோம். நேரலையில் மாத்திரம் இல்லாதபடிக்கு நேரலையில் பார்க்க தவறியவர்கள் யூடியூப்ல எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த செய்திகளை நம்முடைய யூடியூபில் சென்று நீங்கள் பார்க்க முடியும். பிளேலிஸ்டில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழே அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 19 தொகுப்புகளை பார்த்திருக்கிறோம். இன்று 20வது தொகுப்பு. மனைவியினுடைய கடமைகளை குறித்து பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பு கணவனுடைய கடமைகளை பார்த்தோம். ஏறத்தாழ 6 அல்லது 7 தொகுப்புகளாக கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று நாம் பார்த்தோம். அதற்கு முன்பதாக பல தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மனைவியின் கடமைகள் என்ன என்று இதுவரை நாம் பார்த்து வருகிறோம். இப்போ கிரீடமா கேன்சரா, கேன்சர் என்றால் புற்றுநோய், கிரீடமா புற்றுநோயா, அந்த ஒரு தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11:3 மிக அற்புதமாக மனைவிக்கு கணவன் தலை என்றும் கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தலை என்றும் மிக அற்புதமாக அந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதாவானவர் தேவன் என்று 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தலை அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷன், அதாவது சரீரம் செயல்படுத்துவதற்கு தேவையான சகல ஆலோசனையையும் கொடுப்பது தலை. அப்போ கிறிஸ்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறவர் பிதாவானவர். ஒரு கணவன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறவர் கிறிஸ்துவானவர். அதுபோல ஒரு மனைவி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறவன் அவளுடைய புருஷனாயிருக்கிறான். அதான் அந்த கான்செப்ட். சரி, இப்போ மனைவிக்கு தலை கணவனாக இருந்த பொழுதிலும் அந்த கணவனுக்கு, நன்றாக கவனிங்கள், மனைவிக்கு தலையாக, மனைவிக்கே தலையாக இருக்கக்கூடிய கணவன், ஆனால் வேதாமத்தினுடைய வேறொரு வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த கணவனுக்கே கிரீடமாக இருக்கிறது அவனுடைய மனைவி என்று சொல்லுகிறது. அதாவது ஒரு ராஜா தன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு சாதாரண உடை அணிந்து அல்லது ஒரு ராஜவஸ்திரம் தரித்து அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தாலும், கம்பீரமாக காட்சி கொடுத்தாலும், அவனுடைய தலையிலே ஒரு கிரீடம், ஒரு மகுடம், ஒரு அந்த அலங்காரம் இல்லை என்று சொன்னால் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற மனுஷனுக்கு மரியாதை இல்லை. நாம் அதை புரிந்து கொள்ளணும்.
ஒரு ராஜாவானவன் அவனுடைய ராஜாங்கத்திலே அவனுடைய சிங்காசனத்திலே அவனுடைய அரண்மனையிலே அவன் உட்கார்ந்திருந்தாலும் அவனுடைய தலையிலே அந்த கிரீடம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த கிரீடம் இல்லை என்று சொன்னால் அவன் அந்த இடத்திலே உட்காருவதற்கு ஏற்ற தகுதியை அவன் பெற்றுக்கொள்வதில்லை. ஜனங்கள் மத்தியிலே அங்கீகாரத்தை, உரிய அங்கீகாரத்தை அவன் பெற்றுக்கொள்வதில்லை. அவனுக்கு அந்த கிரீடம் அவசியமா இருக்கிறது. அப்போ ஒரு கணவனுக்கு மரியாதையை கொண்டு வருவது அல்லது அங்கீகாரத்தை கொண்டு வருவது அல்லது அவன் கணவன் என்ற ஒரு தகுதியையே கொண்டு வருவது ஒரு மனைவியா இருக்கிறான். அதை நாம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் கணவனா இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி என்னிடத்திலே மனைவியா இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய மனைவி என்னிடத்திலே இல்லை என்று சொன்னால் நான் கணவன் அல்ல. எனக்கு என்னுடைய கிரீடமே நான் தொலைத்து விட்டிருக்கிறேன். கிரீடம் தொலைந்து விட்டால் என்ன நடக்கும்? தகுதியை இழந்து விடுகிறவனாக இருக்கிறான். நீதிமொழிகள் 12:4 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். கவனிச்சீங்களா? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அந்த அந்த கிரீடம் கணவனுக்கு மரியாதையை கொண்டு வருகிறது. அப்போ ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு மரியாதையை கொண்டு வருகிறவள். இப்ப கணவன் முதலாவது தன்னுடைய மனைவியிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம். அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி தன் அருகாமையிலே மனைவியாக இருந்தால் மாத்திரமே தான் கணவனா என்பதை அவன் உணர்ந்து இருவரும் அதற்கேற்ற பரஸ்பர மரியாதையை ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் 12:4 என்ன சொல்லுகிறாள்? குணசாலியான ஸ்திரீ. நம்ம அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், ரைட். அதாவது மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு கிரீடமா இருக்கிறாள். ஆனா எப்படிப்பட்ட மனைவி அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி. யாரா இருக்கிறாள் என்றால் குணசாலியான ஸ்திரீ. இப்ப எது குணசாலி, எது குணசாலித்தனம், எது புத்திசாலித்தனம்? அந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் ரொம்ப ஆழமா நான் அதை கொண்டு போகல. ஏன்னா குணம் அப்படிங்கிறது படிப்புனால வருதானா? படிப்புனால வர்றதில்ல. அந்தஸ்துனால வருதானா? அந்தஸ்துனால வர்றதில்ல. செல்வாக்குனால வருதா அப்படின்னா ஐ செல்வாக்குனால வர்றதில்ல. ஐஸ்வர்யத்தினால வருதா அப்படின்னா கிடையாது. அப்போ குணம் அப்படிங்கிறது வந்து பணம் இல்லைனாலும் குணம் இருக்கும், செல்வாக்கு இல்லை என்றாலும் குணம் இருக்கும், ஐஸ்வர்யம் இல்லை என்றாலும் குணம் இருக்கும். அப்போ சமுதாய அந்தஸ்தை வைத்து ஒரு ஸ்திரீ குணசாலியானவள் என்பது கிடையாது. எல்லா கணவனுக்கும் அவனுடைய மனைவியானவள் எப்பொழுது அவள் குணசாலியா இருக்கிறாளோ அந்த மனைவி நிமித்தம் கணவனுக்கு ஒரு மகிமை கிடைக்கிறது, ஒரு கிரீடம் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த குணசாலி அப்படிங்கிற அந்த பதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால கிரேக்க வார்த்தை ஒரிஜினலாக என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். கயில் அப்படின்னு சொல்லுது. கயில் எபிரேய வார்த்தை. கயில் அப்படின்னு சொல்லுது. கயில் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. இந்த கயில் அப்படின்னா ஆள் படை, ஒரு இராணுவத்திலே ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு மேஜர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு பெட்டாலியன் வருது. அந்த பெட்டாலியன் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கலாம், அவர்கள் வந்து டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஒரு பிரத்யேக பயிற்சி எடுத்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த படை, அந்த ஆள் படைக்கு ஜனங்கள் மத்தியிலே எவ்வளவு மரியாதையும் அங்கீகாரமும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ சாதாரணமாக நம்ம ஊரில் போலீஸ்காரங்க
வரும் பொழுது ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? போலீஸ் காவல்காரர்களை கடந்து அடுத்து ரிசர்வ் படை என்று ஒன்று வரும். ரிசர்வ் படை வரும் பொழுது ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? இப்போ ரிசர்வ் படையும் தாண்டி விட்டது, அதை தாண்டி அடுத்தது எஸ்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு படை. இப்படி ஒவ்வொரு ரீஜன் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அதிகாரம் இருக்கிறது. இப்போ இந்த மனைவியை குறித்து குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல எபிரேய வார்த்தை கயில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆள் படை, அதாவது இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு படையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு உரியதான அர்த்தம் இந்த கயில். அதாவது ஒரு மனைவியானவள் எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமையை உடையவளாய் இருக்கும் பொழுது, அவள் எதையும் செயல்படுத்தக்கூடியவளாய் இருக்கிறாள் என்று அந்த இடத்திலே மனைவியை குறித்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் ஒரு கணவன் வந்து மனைவி பக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு கஷ்டத்துல இவன் தள்ளப்பட்டால் அடுத்த வேலைக்கு சங்கடப்படுகிறவனா இருக்கலாம், தன்னுடைய அலுவலகத்திலே அவனுக்கு நெருக்கடி வந்திருக்கலாம், கடன் பாரத்திலே அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம், வெளியே அவனுடைய நண்பர்கள் அவனை நோக்கடித்திருக்கலாம், வெளியே சென்ற பொழுது யாரிடத்திலேயோ அவன் மிரட்டப்பட்டிருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் அவனுக்கு வீட்டிற்கு வெளியே வந்த பொழுது அவனுடைய மனைவியானவள் பக்கத்திலே உட்கார்ந்து அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவள் நீ இப்படித்தான், உனக்கு என்ன ஒரு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இருக்கா, எத்தனை தடவை சொன்னாலும் இப்படித்தான் நீ அறிவு கட்டத்தனமா எதையாவது செஞ்சுட்டு வருவ அப்படின்னு சொல்றதல்ல. அவள் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அந்த குணசாலியான அந்த ஸ்திரீ என்கிறவள், அந்த கையில் ஆள் படை அதிகாரம் உள்ளவள், தன்னுடைய அந்த தகுதியை உணர்ந்து தன்னுடைய கணவனிடத்துல அவள் குணமாக பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னங்க பரவாயில்ல, விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன், நம்ம குடும்பத்துக்கு நீங்க எல்லாம் தலைவர், நீங்க எல்லாம் சரி, நீங்க இருந்தா போதுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் உங்களால செய்ய முடியும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அதை செய்யலாம் இதை செய்யலாம். அவனுக்கு ஒரு உறுதுணையாக, ஒரு நேற்ற துணையாக அவள் தனது குணத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு மனைவியானவள் கணவனிடத்திலே ஆதரவாக அரவணைத்து தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த கணவன் சமுதாயத்திலே எல்லா வகையிலையும் வரக்கூடிய எந்த போராட்டத்தையும் அவனால எதிர்கொள்ள முடியும். அதுதான் அந்த கணவனுக்கு ஒரு மனைவியானவள் கிரீடமாய் இருக்கிறாள். ஒரு கிரீடம் தலையில இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ராஜா அவன் எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டு அதிகாரத்தை அவன் உணர்கிறவனா இருக்கிறானோ, ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு கணவனிடத்துல அவனுக்கு தேவையான நேரத்திலே சரியான ஒரு ஆலோசனையை சரியான ஒரு துணையாக இருந்து அவனுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும் பொழுது அந்த கணவன் செய்ய வேண்டிய வேலையை நேர்த்தியாக சுலபமாக சகல பலத்துடன் அவன் உற்சாகமாக எழும்பி அந்த வேலையை செயல்பட துவங்குவான். பல இடங்களில் நீங்க பார்த்திருக்கலாம், நான் இப்போ வெளிநாட்டுல 32 வருடங்கள் நான் கழித்திருக்கிறேன், பலவிதமான நாட்டு ஜனங்களை நான் சந்தித்திருக்கிறேன், எல்லா நாட்டினரையும் நான் பார்த்திருக்கிறேன், ரஷ்யாக்காரர்கள், அமெரிக்காக்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள்,
ஆப்பிரிக்காக்காரர்கள், எத்தியோப்பியா, பிலிப்பைன்ஸ், அரபுகள், ஸ்ரீலங்கன்ஸ், பாகிஸ்தானிகள், பங்களாதேஷ், எல்லா நாட்டினரையும் என்னுடைய வாழ்நாட்களிலே பார்த்திருக்கிறேன். பணக்காரர்கள், ஏழைகள், மிகவும் கொடிய கஷ்டத்தில் இருப்பவர்கள், அத்தனை பேரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய மனைவி அவர்கள் அருகாமையிலே இருந்தால் அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்திலே அவன் ராஜாவாக இருப்பான். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அந்தஸ்தே இல்லாமல் கஷ்டத்திலே இருந்தாலும் சரி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி ஒழுங்காக இருக்கிற பட்சத்திலே அந்த வீடு செழிப்பாக மாறுகிறது. அவன் அதை சரியாக கட்டி எழுப்புகிறான். அதற்கான பலத்தை அவன், அவனுக்குள் எவ்வளவு பலம் இருந்தாலும் மனைவியானவள் அதை சரியாக அங்கீகாரத்தை கொடுக்கும் பொழுது அவன் அதை பல மடங்காக பிரயோஜனப்படுத்தி வெளியே வருகிறான். ஒரு புருஷனுக்கு மனைவியானவள் சரியாக அமைந்தால் அவன் வாழ்க்கையிலே மேலோங்கி வளர்ந்து விடுவான். அவன் சரியில்லாமல், அவள் சரியில்லாமல் இருந்துவிட்டால் அவன் எவ்வளவு பெரிய மனுஷனாயிருந்தாலும் எல்லாவற்றையும் தொலைத்தவனாக அவன் பரிதபிக்கக்கூடியவனாய் வாழ்க்கையிலே தோற்று போகிறவனாயிருக்கிறான். நம்ம பார்க்கிறோம், ஆபதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, அந்த பழமொழி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கணவனை உயர்த்துவது ஒரு மனைவியினுடைய கையில் இருக்கிறது. ஏனென்றால் அவள் கிரீடமாக இருக்கிறாள். அந்த கிரீடம் அவனுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. இதே வசனம் 12வது நீதிமொழிகள் 4வது வசனத்தின் 2வது பகுதி என்ன சொல்கிறது? லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். கவனிச்சிங்களா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற இந்த வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நீதிமொழிகள் சாலமோன் ராஜா இப்படி எழுதி வைத்திருக்கிறார். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். அதே ஸ்திரீ குணசாலியாக இல்லாத பட்சத்தில் லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அந்த கணவனுக்கு எப்படி இருக்கிறாளாம்? எலும்பு உருக்கியாயிருக்கிறாள். அதான் கேன்சர் அப்படின்னு நம்ம சொன்னோம். எலும்பு உருக்கினா என்னது? அதை வெளியே எடுத்து போட முடியுமா? முடியாது. குணப்படுத்த முடியுமா? முடியல. அதை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியவில்லை. அதற்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியவில்லை. எத்தனை மருத்துவர்கள் வந்தாலும், எவ்வளவு செலவு செய்தாலும், எவ்வளவு ஆபரேஷன் செய்தாலும் அந்த எலும்புருக்கி கடைசியாக அவனை கொன்று விடுகிறது. என கூடவே இருந்து எல்லா பலத்தையும் அது தகர்த்து விடுகிறது. அவனுடைய படிப்பை வீணாக்கி விடுகிறது. அவனுடைய குணத்தை வீணாக்கி விடுகிறது. அவனுடைய பணத்தை வீணாக்கி விடுகிறது. அவனுடைய செல்வாக்கை வீணாக்கி விடுகிறது. அவனுடைய ஐஸ்வர்யத்தை வீணாக்கி விடுகிறது. அவனுடைய சரீரத்தையும் வீணாக்கி விடுகிறது. கடைசியாக அவன் நோஞ்சானாக போய், வெளியே தலை காட்ட முடியாத அளவிற்கு போய், அவன் படுத்த படுக்கையாகி போய், கடைசியாக அவன் மரித்து போகிறான். ஒரு எலும்புருக்கியின் நோய் அப்படியாக இருக்கிறது. ஒரு கேன்சர் ஒருத்தருக்கு வந்துவிட்டா என்ன நடக்கும்? வேதனை, 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 சொல்ல முடியாத வேதனை, மருத்துவம் பார்க்க முடியாத வேதனை. எவ்வளவு மருத்துவம் கொடுத்தாலும் அவனுக்கு கடைசியாக அந்த சுய நினைவு இன்றி இருக்கக்கூடிய ஒரு மருந்தை கொடுத்து அவன் தன்னுடைய நினைவை அற்றவனாக தன்னுடைய படுக்கையிலே கடந்து அவன் தன்னுடைய உயிரை மாய்க்கிறது வரைக்கும் அவனுக்கு அந்த வேதனை போவதல்ல. அதுபோல ஒரு திருமணம் என்பது மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாக இல்லாத பட்சத்திலே அவள் அவனுக்கு எலும்புருக்கியாக மாறிவிடுகிறாள்.
சில காரியங்களை உங்கள் பட்டியலாக உங்கள் முன்னதாக பட்டியலாக நான் அதை வைக்கிறேன். அப்போ அது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் அதை படிக்கும் பொழுது மிக நேர்த்தியான ஒரு வார்த்தையாக இருப்பதனாலே உங்கள் திரையில நான் ஆங்கிலத்திலும் அதை எழுதி வைத்திருக்கிறேன். இட் இம்ப்ளைஸ் தட் த வைஃப் இஸ் எய்தர் அ கிரவுன் ஆர் கேன்சர் டு ஹர் ஹஸ்பண்ட். ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு ஒன்று கிரீடமாயிருக்கிறாள் அல்லது புற்றுநோயாயிருக்கிறாள். அவ்வளவு நேர்மறை எதிர்மறை நேர் எதிர்மறையாக இருக்கிறதை ஒரு மனைவியானவள் புரிந்து கொள்ள வேண்டும். தான் ஒழுங்காக இருந்தால் ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவாக, நீங்க வந்து பணம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம், சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து உழைத்து கணவனுக்கு கணவனை காப்பாற்ற வேண்டாம், ரெண்டுமே எதுவுமே தேவையில்லை. ஒரு மனைவியானவள் ஒரு கணவனுக்கு உழைத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில போய் சம்பாதிச்சு நைட்டு பகலமா வேலை பார்த்து சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கணவனுக்கு வேண்டியது எல்லாம் என்னன்னா, ஒரு மனைவியானவள் அவனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவனிடத்திலே அன்பு செலுத்தி அவனுக்கு ஆதரவாக பேசி அவனை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது ஒன்று போதும், எந்த ஒரு கணவனையும் உருமாற்றிவிடும். அந்த கணவனுக்கு ஆதரவாக ஒரு மனைவி, ஆதரவு மாத்திரம்தான், வேற ஒன்றும் வேண்டாம். இவனுக்காக இவள் மனைவி வெளியே போய் ஃபைட் பண்ண வேண்டாம். இவள் கணவனிடத்திலே ஒழுங்கா இருந்து அந்த கணவன் எல்லாரையும் போய் ஃபைட் பண்ணுவான், அந்த பலம் அவன்ல இருந்து வெளியே வரும். சில காரியங்களை உங்கள் முன்னதாக நான் பட்டியலிடுகிறேன். எப்படி எலும்புருக்கியாக இருக்க முடியும்? எல்லாவற்றையும் நான் பட்டியலிடவில்லை, ஏனென்றால் இந்த வகுப்புகள் பெரியவர் முதற்கொண்டு சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள் வரைக்கும், வாலிப பிள்ளைகள் வரைக்கும் பார்ப்பதனாலே நான் மேலோட்டமான சில காரியங்களை மாத்திரமே இப்படிப்பட்ட வகுப்புகள நான் கொண்டு வருகிறேன். நாள்பட்ட விமர்சனம் திருமண வாழ்க்கைக்கு ஒரு புற்றுநோயா இருக்கிறது. ஒரு கணவனை பார்த்து ஒரு மனைவியானவள் எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு எதை எடுத்தாலும், எந்த சம்பாஷணை எடுத்தாலும் அதை சுட்டி காட்டி கொண்டே இருப்பது. ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில நடந்திருக்கும், ஒரு கசப்பு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு விரும்பத்தகாத காரியங்கள் நடந்திருக்கும். அதை வாழ்நாள் முழுவதும் ஒரு கணவனிடத்துல அதை சுட்டி காட்டி கொண்டே இருப்பது. கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டா போதும், உடனே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே அது சுட்டி காட்பது. எப்ப பாரு உங்க வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா, உங்க அம்மா இப்படி, உங்க அப்பா இப்படி, உங்க அக்கா இப்படி, உங்க தங்கச்சி இப்படி, உங்க தம்பி இப்படி, நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு தானே சாதகமா இருந்தீங்க, என்னைய நான் வந்து எல்லாரும் முன்னாடி நீங்க என்னை விட்டு கொடுத்தீங்க தானே, உங்களை நான் எப்படி நம்புறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா இருக்கும், போன வருஷம் நடந்த சம்பவமா இருக்கும், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவமா இருக்கும், அல்லது அந்த சம்பவத்துக்கு பின்பு கணவன் உணர்ந்தவனாய் இருந்திருப்பான். ஆனால் இவன் உணர்ந்ததுக்கு பின்பும் கூட மீண்டும் 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 அதை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய கொஞ்சம் வைத்திருக்கிற அந்த அன்பையும் மனைவி மீது அவன் எடுத்து போடுவான். அவனுக்கு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு சந்தோஷத்தை அந்த வீடு கொடுக்காது. அவன் வீட்டிலே வந்து சந்தோஷமாக தன்னுடைய மனைவியிடத்துல நேரத்தை செலவிட அவன் முற்பட மாட்டான். அவன் எப்படியாவது நான் வீட்டுக்கு போக வேண்டுமே என்ற ஒரு நிர்பந்தத்தினாலே வீட்டுக்கு வந்து விறுவிறு என்று இருக்கிறதை சாப்பிட்டு விட்டு அவன் படுத்து தூங்கி அவன் எழுந்து போகிற வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவான். ஏனென்றால் அந்த விமர்சனத்துக்கு அவன் பயப்படுவதனாலே, விமர்சனத்துக்கு அவன் தன்னை
பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனால. எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு அறிவு இல்லை, நம்ம அதனால சொல்றதை நீ பாட்டிடுவோம். முன்னாடி எல்லாம் நாலு பட பேசிக்கிட்டு இருந்த ஒரு கணவன் பேச்சை குறைத்து விட்டால், மனைவியிடத்துல பேசுவதை ஒரு கணவன் குறைத்து விட்டால் என்ன அர்த்தம்? அவள் வாய் அந்த விமர்சனத்திலே கொண்டு போகிறதுனாலே அவன் பேசுவதை தவிர்த்து விடுகிறான். அவசியத்துக்கு மாத்திரம் பேசுவதில் அவன் கவனமாக இருக்கிறான். அப்போ அந்த விமர்சனம், நாள்பட்ட விமர்சனம் திருமண வாழ்க்கைக்கு புற்றுநோயாய் இருக்கிறது. அடுத்து கேலி செய்வர், கணவனை கிண்டல் செய்வர், எல்லா இடத்திலும் பிள்ளைகளுக்கு முன்பதாக, தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பதாக, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு முன்பதாக, சமுதாயத்திற்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக, சபை மற்ற சபையாருக்கு முன்பதாக கணவனை கேலி செய்வர், கிண்டல் பண்ணுவது, அவருடைய பழக்க வழக்கங்களை மற்றவர்களிடத்திலே அவமானமாக எடுத்து சொல்வது, செயல்பாடுகள் வீட்டில் வந்து ஐயா அவர் குளிக்கிறதே இல்லை, அவர் என்ன ஒரு வார்த்தை ஃபோன் எடுத்தார்னா பேசிட்டே இருப்பார், அவருக்கு வந்து எந்த காதுமே கேட்காது, யாராவது ஃபோன் பேசிட்டாங்கன்னா போதும் அவருக்கு வந்து இருப்பு கொள்ளாது, எதையாவது ஒரு காரணத்தை எடுத்து கேலி செய்து கொண்டே இருப்பது. அவர் மூஞ்ச பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறார், நான் என்ன நினைச்சு எப்படி ஏமாந்து போயிட்டேன், கல்யாணத்துல மேக்கப் பட்டி கூப்பிட்டு வந்தாங்க, அவர் வந்து பெரிய படிப்பாளின்னு சொன்னாங்க, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு அறிவே இல்லைன்னு, சர்டிபிகேட் எல்லாம் பொய், அவர் படிக்கவே இல்லை, பொய் பேசி என்னை பொய் சொல்லி எங்களை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க, என் நகையெல்லாம் தூக்கிட்டு போய் அவர் வந்து அவரு கடனை அடைச்சிட்டாரு, என்னுடைய எல்லா சொத்தையும் அவர் அழிச்சிட்டாரு, எதையாவது சொல்லி 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 அந்த விமர்சனம் பண்ணி கேலி செய்து அந்த அவமானப்படுத்துகிறது ஒரு கணவனுக்கு புற்றுநோய். அடுத்தது மற்ற ஆண்களுடன் ஒப்பிடுவது, மற்ற அது ரொம்ப கணவன்களுடைய தலைப்பிலையும் நான் அதை பேசியிருந்தேன், கணவர்களும் ஒரு நாளும் தன்னுடைய மனைவியை மற்ற பெண்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது, அதை நம்முடைய பழைய அந்த தொகுப்புகளிலே நீங்கள் பார்த்திருக்க முடியும். அதுபோல மனைவியும் எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய கணவனை மற்ற ஆண்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது, அவனை பார்த்தீங்களா அவன் எப்படி இருக்கிறான், இவனை பார்த்தீங்களா அவன் இந்த மனைவி எப்படி பார்த்துக்கிறான், எப்படி தங்க தட்டில் வச்சு பாதுகாத்துக்கிறான், எப்படி அதுல ரொம்ப முக்கியமா சீரியல்ல வரக்கூடிய கணவன் மனைவியை பார்த்து ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவன் இடத்துல எதிர்பார்ப்பது, அவன் பாருங்க எப்படி பேசுற அவள்கிட்ட, நீங்களும் இருக்கிறீங்களே, அவன் எந்த அளவுக்கு என்ன கொஞ்சி கொஞ்சி அவள்கிட்ட பேசிக்கிறான், ஆனாலும் நீங்க ஒரு நாளாவது அப்படி இருந்தீங்களா அப்படின்னு ஒப்பிட்டு பேசுவது. ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணும், சினிமாவிலே அல்லது சீரியல்ல டிவியில தொலைக்காட்சியில நீங்கள் பார்க்கிற அந்த தம்பதியினர், முதலாவது அவர்கள் அப்படி பேச வேண்டும் என்பதற்கு காசு கொடுக்கப்படுகிறது, அப்படி நடந்தால்தான் அவர்களுக்கு காசு, அது சம்பளம், அது வேலை பார்க்கிறார்கள், உண்மையான கணவன் மனைவி அல்ல. அந்த மாதிரி நீ பேசு என்று சொல்லி கொடுப்பது பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், கேமராவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இப்படிதான் பேசணும், இப்படி சிரிச்சு பேசுங்க, இப்படி கண்ணால பாருங்க, இந்த மாதிரி கையை கொண்டு வைங்க என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதுபோல செய்ய வைப்பது வேறொரு ஆள், அதுக்கு காசு கொடுக்கப்படுகிறது, பணம் கொடுக்கப்படுகிறது, அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள், உண்மையான கணவன் மனைவி அல்ல. அதை பொய்யான ஒரு காரியத்தை, போலியான ஒன்றை பார்த்து சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கணவனும் அப்படிப்பட்ட ஒரு மனைவியும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நாம் அப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு தொலைக்காட்சியில வருகிறதையும் சினிமாவில் பார்க்கிறதையும் வேறொருத்தனுடைய கணவனும் வேறொருத்தனுடைய மனைவியும் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள் கொஞ்சி கெஞ்சிக் கொள்வதை கொஞ்சிக் கொள்வதை பார்த்து சுய வாழ்க்கையிலே நாம் ஏமாந்து விடக்கூடாது. மற்ற ஆண்களுடன் ஒப்பிடுவது தவறு, அது ஆபத்து, அது தவறு. ஒரு நாளும் நம்முடைய கணவன் நம்முடைய கணவன் தான், நம்முடைய கணவனுக்கு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை அங்கீகரித்து அவனுக்கு வேண்டிய ஒரு ஏற்ற துணையாக வாழ வேண்டியது
அவசியம். பகிரங்கமாக அவமரியாதை செய்த மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு கணவனை தேடி வரும் பொழுது கணவனிடத்துக்கு வர வேண்டிய அந்த மரியாதையை மனைவியானவள் அதை அவமரியாதை செய்வது தவறு. அவர்கிட்ட என்கிட்ட கொடுங்க நான் பாத்துக்கிறேன், அவர் அந்த ஓரமா உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு என்ன தெரியும் இந்த வீட்டுல எதுனால நாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு வீட்டுக்கு போறோம், கணவனை ஒரு மனைவியானவள் எப்படி அவமரியாதை செய்கிறார்கள், அந்த எந்த விதத்திலையும் கணவனுக்குரிய மரியாதையை அங்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது, குழந்தைகள் முன்னிலையிலே கணவனை இழிவுபடுத்தாமல் அவமானப்படுத்தாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டியது கட்டாயமாயிருக்கிறது. இதுக்கு முன்பதாக பல செய்திகளில பார்த்திருக்கிறோம் மனைவியானவன் யார் என்று. அதனால நான் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இங்கே கொண்டு வந்து அதை நம்முடைய நேரத்தை நான் எடுத்துக் கொள்வதல்ல. மனைவியானவள் எலும்புருக்கி எப்படியா இருக்கிறாள் என்பதை மாத்திரம்தான் இந்த இடத்துல கொண்டு வருவேன். அதனால எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்வதை காட்டிலும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே எப்படி எலும்புருக்கியா இருக்கிறாள் என்பதை மாத்திரம்தான் இங்கு கொண்டு வருவேன். அடுத்து, புகார் மற்றும் எதிர்மறையாக இருப்பது. எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மற்ற பெண்கள் இடத்துல போய் தன்னுடைய கணவனை குறித்து இழிவாக பேசுவது, தன்னுடைய தாய் தாகுப்பு இடத்துல தன்னுடைய கணவனை குறித்து எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எல்லா நேரமும் நெகட்டிவா எடுத்து பேசிக்கொண்டே இருப்பது, அது தவறான காரியம். அந்த கணவனுக்கு நீங்கள் கிரீடமா இருக்கிறீர்கள், மனைவி கிரீடமா இருக்கிற அளவோ அந்த கணவனுக்கு வேண்டிய காரியங்களை ஏற்ற துணையாக இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய கிரீடத்தை உணர்ந்து அந்த ராஜரீகத்தை, அந்த ராஜாங்கத்தை, அந்த சிங்காசனத்தை அவன் சரியாக செயல்படுத்துவான். அப்பொழுது அந்த ராஜாங்கம், அந்த நாடு சரியாக இருக்கும். அதுபோல ஒரு குணசாலியான ஸ்திரீ தான் ஒரு கிரீடமாக தன்னுடைய கணவனுக்கு இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய குடும்பத்தை சரியாக செயல்படுத்துவான். எப்பொழுது ஒரு குடும்பம் சீரழிந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அந்த வீட்டிலே மனைவியானவன் சரியில்லை என்றால் குடும்பம் அவள் நினைத்து கொண்டிருப்பாள், நான் கணவனிடத்துல வேண்டிய நான் நல்ல வாய நாக்க பிடுங்குற மாதிரி நான் நல்லா கேட்டுட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவள் செயல்படுத்தின அந்த விதம் அது எங்கு கொண்டு போய் முடிகிறது என்று சொன்னால் அவளுடைய குடும்பம் கடைசியாக நாசமாகி விடுகிறது. அவளுடைய விருப்பத்தை, ஆதங்கத்தை, கோபத்தை அவள் கொட்டி தீர்த்து விடலாம், அதை யாரும் தடுத்து விட முடியாது. ரெண்டு மணி நேரம் நல்லா வாழ் 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 வாழ்னு கத்தி பேசி எடுத்து முடிச்சிடலாம். ஆனா கடைசியாக அதனுடைய விளைவு எங்க தெரியுமா போய் முடியும்? உங்களுடைய சொந்த குடும்பமே அது நாசமாக போவதற்கு அதுவே காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த கணவன், அன்பாக இருந்த கணவன் இப்பொழுது வெறுப்பை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். அந்யோன்யமா இருந்த கணவன் ஒரு கேப்பை, ஒரு விரிசலை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டிற்கு அலுவல் முடிந்தவுடனே வந்து கொண்டிருந்த மனிதன் இப்பொழுது நேரம் எடுத்து வர ஆரம்பிக்கிறான். 6 மணிக்கு வந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது ஓவர் டைம் ஆபீஸ்ல செய்ய ஆரம்பிக்கிறான். வேலை முடித்தவுடனே வீட்டுக்கு வந்தவன் இப்பொழுது கடை தேர்வுக்கு போய் கொஞ்சம் நேரம் நண்பர்களை பார்த்து விட்டு வர ஆரம்பிக்கிறான். 6 மணிக்கு வந்துகிட்டு இருந்தவன் இப்ப 8 மணிக்கு, 9 மணிக்கு, 10 மணிக்கு வீட்டுக்கு வரலானா காரணம் என்ன? வீட்டிலே அவனுக்கு சமாதானம் இல்லை. வீட்டிற்கு வரும் பொழுது வீட்டிலே உட்கார்ந்து நேரத்தை செலவிடுவதற்கு அவனுக்கு மனம் இல்லாமல் போய்விடுகிறது. இதெல்லாம் எங்க தொடங்குனுச்சு? மனைவியானவள் தன்னுடைய அன்பை, தான் குணசாலியை, தன்னுடைய குணசாலித்தனத்தை காண்பிக்காமல் அவனை விமர்சனம் செய்வதனாலே, அவனை கேலி செய்வதனாலே, அவமரியாதை செய்வதனாலே, இழிவுபடுத்தினதுனாலே கடைசியாக அவள் தன்னுடைய வாழ்க்கையை அவள் வீணடித்துக் கொள்கிறாள். எங்க ஆரம்பித்தது, எங்க வந்து முடிகிறது பார்த்தீங்களா?
கடைசியாக கணவனுக்கும் மனைவிக்கும் வேண்டிய சரீர தேவைகளை ஒதுக்கக்கூடாது. அதை குறித்ததான ஒரு தனி எபிசோடே எடுக்க வேண்டும், ஒரு தனி செய்தி எடுக்க வேண்டும். ஆனாலும் அந்த செய்தியை நான் எப்படி எடுக்க போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு முன்பதாக சில தகவல்களை நான் சொல்லிவிட்டு அந்த குறிப்பான அந்த செய்தியை நான் எடுக்கிறேன். கணவனுக்கும் மனைவி மாத்திரம் அதில் நீங்கள் உட்கார்ந்து கேட்க வேண்டிய ஒரு செய்தியாக அது இருக்கும். இது எல்லாம் ஒரு குடும்பத்தை கவனிக்க வேண்டியது. ஆனால் இதெல்லாம் தேவன் சொல்லி இருக்கிற காரியங்கள். நாம வந்து எலும்புருக்கியா இருக்கிறோமா அல்லது கிரீடமா இருக்கிறோமா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னொரு காரியம், திரையில உங்களுக்கு நான் அதை ஒரு வசனத்தை நம்ம பார்த்து விடலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலே, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ஒரு கிரீடம் இருக்கிறது, மூன்று விதமான கிரீடங்கள் உங்கள் திரையில நான் வைத்திருக்கிறேன். ஒவ்வொருலையும் நிறைய முத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிரீடத்திலையும் நிறைய கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்க கற்கள், வைடூரியங்கள், வைரங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ வளர வளர அதிகமான குணத்தை வெளிப்படுத்த அவருடைய கிரீடத்திற்கு மகிமை கூடிக்கொண்டே போகிறது. அப்போ ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவியானவள் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த அந்த குடும்பம் வளர்ந்து வளர்ந்து அந்த ராஜாங்கம் எப்படி உயர்ந்து அந்த ராஜாவுக்கு பெரிய மதிப்பை கொண்டு வருகிறதோ, ஒரு குடும்பத்திலே ஒரு மனைவியானவள் மிக நேர்த்தியாக தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த அந்த கணவன் மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த அவனுடைய வளர்ச்சி மனைவிக்கு மரியாதையை கொடுக்கிறது, மனைவிக்கு தகுதியை வளர்த்துகிறது. அந்த குடும்பம் செழிப்பாக அநேகருக்கு முன்பதாக வளருகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தையும் நான் பார்த்து விடுகலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 7வது வசனம், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையா இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். கவனிச்சிங்களா? ஸ்திரீ பக்கத்துல இருக்கும் பொழுது, ஒரு மனைவி பக்கத்துல இருக்கும் பொழுது அது கணவனுக்கு மகிமையை கொடுக்கிறது, மேன்மையை கொடுக்கிறது. ஒரு மனைவி பக்கத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாளோ அது கணவனுக்கு கிரீடத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நாம எலும்புருக்கியா இல்லாமல் ஒரு புற்றுநோயா இல்லாமல் ஒரு கணவனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் நிறைந்ததான எங்கள் அன்பின் தகப்பனே, மனைவியினுடைய கடமைகளை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். ஒரு மனைவியானவள் கிரீடமாய் தன்னுடைய கணவனுக்கு இருக்கிறாள், மகிமையாய் தன்னுடைய கணவனுக்கு இருக்கிறாள் என்று சொல்லி வேதாம வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் கிறிஸ்தவத்தை நாங்கள் செயல்படுத்தும்படி கடைபிடிக்கும்படி நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை எங்களை தொடர்ந்து ஆட்கொள்ள. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாங்கள் கலையும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி தாரோம். தேவ சமாதானம் எங்களிலே ஆழ்வதாக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவன். ஆமீன். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நம் குடும்பத்திலே தொடர்ந்து ஆழ்வதாக. மீண்டும் உங்களை நான் அடுத்த செய்தியிலே உங்களை நான் வேறொரு தலைப்பின் கீழே சந்திக்கிறேன். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களிடத்திலே இதை தெரியப்படுத்துங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதை பார்க்கும்படி அவர்களை வலியுறுத்துங்கள். குடும்பத்திலே கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.